மரணமில்லா பெருவாழ்வு பெற ஞானிகளை வணங்க வேண்டும் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். நாம் இறந்து பிறந்து வருகின்றோம். இறந்து பிறந்து வருகின்ற நாம் என்றும் இறவாத மரணமில்லா பெருவாழ்வு பெற்ற ஞானிகளை வணங்கினால் நாம் அந்த வாய்ப்பு பெறலாம். அந்த வாய்ப்பு பெறுவதற்கு என்ன வேண்டும்? புண்ணியம் செய்ய வேண்டும். புண்ணியம் செய்ய நினைக்கின்றோம். முன் செய்த வினை காரணமாக வறுமை, பொல்லாத வறுமை. வறுமை இருந்தால் புண்ணியம் செய்ய முடியுமா? அப்படியே செல்வம் இருந்தாலும் கொடுக்கக்கூடிய மனம் வரவில்லை அல்லவா? கொடுக்கக்கூடிய மனம் வேண்டுமல்லவா? அது பஞ்சமாக இருக்கும். வத வறுமை, கொடுக்கக்கூடிய மனம் இல்லாத லோபித்தனம். அப்படி மீறிருந்தாலும் சிலருக்கு செய்யவதற்கு தடையாக இருக்கும். ஒன்று, கணவன் அன்னதானம் செய்ய தர்மகாரியம் செய்தால் மனைவி தடுத்து விடுவாள். தாய் தந்தை முயற்சித்தால் பிள்ளைகள் தடுத்து விடுவார்கள். ஆக ஏதோ தடை இருக்கும். இதெல்லாம் வெல்லுவது சின்ன விஷயம் அல்ல. அப்போ இதெல்லாம் கடந்து போக வேண்டும். ஞானிகளை வணங்கினால் அந்த முரண்பாடு இருக்காது. மனைவியும் ஒப்புக்கொள்வாள். குடும்பத் தலைவன் அன்னதானம் செய்ய விரும்புவதால் மனைவி ஒத்துழைப்பாள், பிள்ளைகளும் ஒத்துழைப்பான். திருவள்ளுவர் துணை இல்லாமல் ஒத்துழைக்க மாட்டார். இது தடைகள் நீங்கும். இந்த தடை நீங்குவதற்கும் முத என்ன செய்ய வேண்டும்? இந்த ஊரில் செய்தால் பிரச்சனை இருக்கும். சில பேர் இடையூறு செய்வார்கள். ஏதோ வெளியூர், பழனி, ஸ்ரீரங்கம், திருவானைக்காவல், வயலூர் போன்ற இடங்களுக்கு போகும்போது அங்கே தயிர் சாதம், புளி சாதம் இருக்கும். ஒரு பத்து பொட்டணம் வாங்கி அங்கே கொடுக்கலாம். ஒரு பத்து பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். அப்போ அந்த மாதிரி செய்ய 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 தடைகள் நீங்கும், வறுமை தீரும். எடுத்த உடனே, எடுத்த பூஜை செய்த உடனே எல்லா காரியமும் நடந்துவிடாது. ஏனென்றால் பல ஜென்மத்தில் செய்த பாவங்கள் அந்த உடனே காரியம் நடக்க விடாது. என்னால் ஞானிகள் என்ன செய்வார்கள்? அருள் செய்தாலும் அந்த அருள் நமக்கு விரைவில் வந்து கிடைக்காது, தாமதமாகும். அப்படி எங்கேயோ ஒரு இடத்துல அன்னதானம் செய்ய வேண்டும். அன்னதானம் செய்ய செய்யத்தான் உங்களுக்கு அந்த பக்தி வரும். பக்தி காரணமாக தான் நல்ல சிந்தனை வரும். நல்ல சிந்தனை வந்தாலும் செல்வம் பெருக வேண்டும் அல்லவா? செல்வம் இருந்தானே செய்ய முடியும். அப்போ புண்ணியம் செய்தால் செல்வம் பெருகும். பக்தி செலுத்தினால் அல்லவா சிந்தனை, நல்ல சிந்தனை வரும், செல்வமும் பெருகும். ஆக இதற்கு தொடர் முயற்சி, தொடர்ந்து முயற்சிக்க வேண்டும். இல்லையென்றால் முடியாது. அந்த முயற்சி சில சந்தர்ப்பத்தில் என்ன செய்யும்? பூஜை செய்ய முடியாத ஒரு சில தடைகள் வரத்தான் செய்யும். பூஜை செய்ய இடம் இருக்காது சிலருக்கு. தேவையில்லை. இந்த வண்டியில் போகும்போது இருசக்கர வாகனத்தில் செல்லும்போதெல்லாம் அகத்தீஸ் அகத்தீஷான்னு சொல்லிட்டு கூட போகலாம். அப்படி சொன்னால் கூட அந்த பூஜை ஏற்றுக்கொள்ளப்படுது. காலில் செருப்பு இருக்குதே என்ன செய்யறதுன்னா, நான் வேணும்னு செருப்பு போடவில்லை, போக வேண்டிய போட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். ஆனால் நாம சொல்லும்போது செருப்பு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இந்த பூஜை ஏற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் அது புரியும். அவர்களுக்கு ஞானிகள் தெரியும். இப்போ பஸ்ஸில் போகும்போது நாங்கள் என்ன செய்வோம்? செருப்பை காட்டி விட்டுட்டு சொல்லுவோம். செருப்பை காட்டினா அது இப்போ முன்னே போயிட்டே இருக்கும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.